சொல்லு, நீதான் சொல்லு. நான் சொல்லவா? உங்க ஃபேஸ் ரொம்ப பிளர்ரா இருக்குல்ல. என் ஃபேஸ் பிளர்ரா இருக்குதா? எங்க இருக்குதுக்க இது? இதானே இங்க இருக்கு. இங்க பாக்கணும்னா ரைட். ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமாஸ் கிச்சன். இன்னைக்கு என்னமா விலாகா? ஆமாம், ஒரு விலாக் தான். காலையில் வீட்டில் வேலையை முடிச்சாச்சு, அப்படியே வெளியே போயிட்டு வரலான்ட்டு ஒரு 2 மாதம் கழிச்சு இன்னைக்கு தான் வெளியே கிளம்பியிருக்கிறோம். அவன் கால் அடிபட்டுச்சுல, அதனால இருந்து அப்போருந்தே நாங்கள் வெளியே எங்கேயுமே போகல. January 9th அடிபட்டுச்சுல இருந்தோமா? ஆமாம் ஆமாம், January 9th அப்போ இருந்து வெளியே போகலை. இன்னைக்கு தான் வெளியே போகிறோம். இன்னைக்கு என்ன சாட்டர்டே, தேவா ஸ்கூலுக்கு போயிட்டேன் நானும் பிருந்தா, அவங்க 3 பேர் தான் போகிறோம். கொஞ்சம் போயிட்டு நம்ம எங்கே போகிறோங்கிறத போயிட்டு நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். போயிட்டு பார்க்கலாம். பாய். ஹேமாஸ் கிச்சன் நம்ம ஒரு ஷாப்பிங்கில் காம்போ ஆஃபர் போட்டிருக்கிறோம். சாம்பார் பொடி 1/2 கிலோ, இட்லி பொடி 100 கிராம், வத்தல் பொடி 100 கிராம், சீரகப்பொடி 100 கிராம், மல்லிப்பொடி 100 கிராம், மஞ்சள் பொடி 100 கிராம். இதெல்லாம் சேர்த்து 407 ரூபா வருது. 407 ருபீஸ் வருது. ஆஃபர் போக 10% ஆஃபர் போக 367 ரூபா. இது வந்து தமிழ்நாடுக்குள்ளே நீங்கள் வந்து வாங்குறதுக்கு ஷிப்பிங் சார்ஜ் கிடையாது. போன வாரம் போட்ட ஆஃபரை வந்து நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கிறீங்க, நல்லா இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லியிருக்கிறீங்க. இந்த வாரம் வந்து சாம்பார் பொடி வச்சு ஆஃபர் போட்டிருக்கோம், தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. இப்போ வந்து வாட்ஸ்அப் ஆர்டரும் எடுக்கிறோம். சைட்டில் ஆர்டர் பண்ண முடியாதவங்க வாட்ஸ்அப் ஆர்டர் பண்ணுங்கள். சைட் லிங்க்கும் உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்குறேன், ஃபோன் நம்பரும் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸையும் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. சாம்பிராணி போடுறதுக்கு கறி வந்து வச்சிட்ருக்கிறேன். டெய்லி காலையில் சாம்பிராணி போட்டு விட்ருவேன். இது புரூனோ இருக்குது பார்த்தீங்களா, அதனால் வந்து டெய்லியுமே சாம்பிராணி போட்டுடுறதான். இப்போ நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும், எல்லா பொருளும் சேர்த்து கொடுப்பாங்க. அதெல்லாம் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு சாம்பிராணி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. வெண்கடுகு, அப்புறம் வந்துட்டு அருகம்புல் பொடி, சாம்பிராணி, அப்புறம் 4-5 வகை இருக்குது. நீங்கள் கேட்டிங்கனாவே கொடுப்பாங்க. அதை எடுத்து நீங்கள் வந்து போட்டு டெய்லி சாம்பிராணி போடுங்க, ரொம்ப நல்லது. கண் திருஷ்டிக்கு வந்து ரொம்ப நல்லது. இப்போ வந்து கொஞ்ச நாளாக டெய்லி நான் போட்டுட்ருக்குறேன். இப்படி தான் இருக்கும். எல்லா பொருளும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. டெய்லி கொஞ்சம் எடுத்து போட்டுக்கலாம். அந்த வெண்கடுகு வந்து படப்படன்னு பொரியும். இது கூடவே சாம்பிராணி மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, இருந்தாலும் தனியாக நான் கொஞ்சம் சாம்பிராணி போடுவேன், நல்லா இன்னும் கொஞ்சம் வாசமாக இருக்கும். வீடு ஃபுல்லாக அப்படியே காட்டணும். இங்கே கொண்டாந்து வச்சிடுவேன் விநாயகர் பக்கத்தில். ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கான். ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கான். நீ மட்டும் டெய்லி விதவிதமா சாப்பிடுற. அதுதான்மா, நேத்து வந்து கேரட் போட்டோம், முன்னாடி முட்டை. நீ மட்டும் டெய்லி இட்லிக்கு ஓவர் சட்னி வச்சு சாப்பிடுற. சாப்பிட மாட்டேங்கிறான் காலையில இருந்து, ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டு இருக்கான். நேற்று கேரட் போட்டோம், முந்தா நேரத்து வந்து முட்டை போட்டோம், அதுக்கு முத நாள் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ, அதாவது என்னது சக்கரவள்ளி கிழங்கு. உருளைக்கு வந்து 2 நாளுக்கு ஒரு தடவை பூ மாத்திடுவேன். சிட்டோ, என்னடா இது செய்யும் போது, அது என்னமோ அது பண்ணுறாங்களே அம்மா அப்படின்ட்டு சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருப்போம். ஆச்சாச்சு.
இளநீ குடிக்கலாம் நீ நிப்போ விருந்தா கோரி இளநீ ஆமாப்பா செமையா இருக்கு சரி டேஸ்ட் இருக்கு நல்லா இருக்கா எனக்கு வருது எப்படி இருக்குன்னு தெரியலையே இந்த டைஃபாய்டுக்கு வந்து டெய்லி வந்து இளநீ அப்புறம் வந்து ஜூஸ் டெய்லியுமே குடிக்க சொல்லியிருக்கிறாங்க நான் வந்து டெய்லியுமே இளநீ மோசமியும் குடிச்சிட்டு தான் இருக்கிறேன் அதனால கொஞ்சம் இப்ப பரவாயில்ல பரவாயில்ல நைன்டி வரைக்குமே பரவாயில்ல டயர்னஸ் கொஞ்சம் ஆமா டயர்னஸ் வந்து கொஞ்சம் லைட்டா தான் இருக்குது காரம் வந்து முந்தி வந்து ஒரு மாசமா வந்து சுத்தமா காரமே இல்லாம தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் இப்ப கொஞ்சம் காரம் சேர்த்துருக்குறேன் டாக்டர் வந்து கொஞ்சம் காரம் சேர்த்து பாருங்க அப்படின்ட்டு இருக்கிறாங்க இப்ப கொஞ்சம் பரவாயில்ல எந்த நல்லா இருக்குதா கொஞ்சம் வேணாம் பாபா போதும் நீங்க குடிங்க எங்கள் ஏரியாவில் தான் இருக்கிறோம் தாம்பரத்தில் தான் இருக்கிறோம் இனி மேல் தான் அப்படியே எவ்வளோ நேரம் ஆகும் பாவா நம்ம அங்கே போகிறதுக்கு 2 hours ஆகுமா 2 hours ஆகுமா நான் வந்து எனக்கு லஞ்சு செஞ்சு கொண்டுட்டேன் தயிர் சாதம் எனக்கு அவங்களாம் ஹோட்டலில் சாப்பிட்டுப்பாங்க பாவா அந்த இளநீ உடச்சி வாங்கிட்டு வாங்கப்பா பிருந்தா இந்தா இளநீ வாங்கி கொடுத்தாச்சு கொடுத்துட்டீங்க நல்லா இருக்கா பிருந்தாமா கட் பண்ணி கொடு அடிப்பிச்சுடு தேங்க்யூ பாபா நீங்க சாப்பிட்டீங்களா ஏன் சாப்பிடணும்மா அங்கேயே பழக்கூடாது என்ன பண்ணாமா அது அப்படியே திறந்து அவனு போடுறேன் அதான் சாப்பிடக்கலாம் அசங்கமே படக்கூடாது நல்லா சாப்பிடணும் நம்ம நியூ கிரியேஷன் க்ளோரி வீட்டு பக்கத்தில் அதாவது மாதவரம் பக்கத்தில் வந்து இந்த கார்டன் வச்சுருக்கு நர்சரி வச்சுருக்குறாங்க அங்கே தான் வந்து க்ளோரி கூட்டிகிட்டு போனான் அவள் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கா இங்கே வந்து வாங்குங்கம்மா நல்லாயிருக்கும்னு எனக்கு தான் போகிறதுக்கு டைம் இல்லாமல் நான் போகாமையே இருந்தேன் நான் இங்கே பக்கத்தில் இருக்கிறத வாங்கி வச்சு பார்த்தாலுமே பார்த்துக்கோங்க நம்ம காயே இப்போ வராது நான் கத்திரிக்காய் வச்சேன் ரோஸு இதெல்லாம் வச்சு பார்த்தேன் இப்போ செம்பருத்தி இதெல்லாம் வச்சேன் எந்த ஒரு பூவும் பூக்காது காயும் கேட்காது அது பாட்டுக்கு வந்துட்டே இருக்கும் அவள் தான் சொன்னாங்க வந்து பாருங்கம்மா நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு அதனால தான் அங்கே போனோம் அங்கே மத்தியானமே போயிட்டோம் நாங்கள் போகும்போதே லஞ்சு பிரியாணி எல்லாம் வாங்கிட்டு போயிட்டோம் அங்கேயே வச்சு சாப்பிட்டதுக்கு அப்பாவும் போனோம் நல்லா தூக்கம் தூங்கி எழுந்து அப்புறம் சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு மேலே தான் எழுந்து இந்த பக்கம் கார்டனுக்கே வந்தோம் அதான் இருட்டாயிடுச்சு அதில் கொஞ்சம் தண்ணியில் கலந்து செடியில் தெளிச்சா அந்த எறும்பு பூச்செல்லாம் வராது க்ளோரி தான் இப்போ வந்து எல்லா செடியும் வாங்கி கொடுக்க வந்திருக்கிறான் அப்படியே க்ளோரி க்ளோரிக்கெலாம் அந்தளவுக்கு எதுவும் தெரியாது ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க வாங்கம்மா நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி 2 வருஷம் ஆகி வந்திருக்காங்க வந்துட்டோம் நாங்கள் மத்தியானமே வந்துட்டோம் வந்த இடத்துல என்ன பண்ணாங்க அப்பாவும் பொண்ணும் சரியான தூக்கம் ஒரு 2 மணி நேரம் நல்லா தூங்கிட்டாங்க அதனால லேட் ஆயிடுச்சு வர்றதுக்கு காய்க்கெல்லாம் வெண்டைக்காய் எடுக்கலாம் காய் வரக்கூடிய பூங்களுக்கு கூட இந்த மாதிரி ஆர்னமெண்டலாக இருக்கிற பூங்களுக்கு போடலாம் ஓகேவா எப்படின்னா 5 நாளைக்கு ஒரு முறை ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுருவோம் சரி தண்ணியில் போட்டு கலக்கலாம் தேவை அப்படியே போட்டுவிட்டு வாட்டர் ஊற்றி விட்டீங்கன்னா அது மண்ணில் தோண்டி போட்டுட்டு அப்படியே ஆமாம் இது வந்து என்ன பண்ணுறீங்கன்னா 15 டேஸ்க்கு ஒன்ஸு
இது இன்செக்டிசைட்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு லிட்டர் வாட்டரில் இதில் ஒரு ஒரு மூடி நல்லா ஊற்றி நல்லா கலக்கிட்டு ஸ்ப்ரே பண்ணிவிடுவோம். ஸ்ப்ரே பண்ணி எல்லா செடிக்குமே, இலைக்கு, எல்லா பிளான்ட்ஸ்க்கும், எக்ஸப்ட் இந்த எடிபிளாக நம்ம சாப்பிட்றது கீரைகள் அதுக்கெல்லாம் பண்ணாது, பண்ண வேண்டாம். வெஜிடபிள்ஸ்க்கு பண்ணலாம், ஏன்னா வெஜிடபிள் நீங்கள் கழுவிடுங்க சாப்பிடும்போது. கீரைகள்லாம் அப்படி பண்ண மாட்டோம்ல, கீரைகளுக்கெல்லாம் அது மாதிரி போட தேவை. சரி, எப்படி அதுக்கு அது கூட போடலை, நம்ம வெண்டைக்காய் அதுக்கெல்லாம் போடலை. வேறு வெண்டைக்காய்க்கெலாம் வேறு உரம் இருக்குதா? இதுவும் வெண்டைக்காய்க்கெலாம் உரம் தானே, நான் வெர்மி கம்போஸ்ட் ஒன்று இருக்காது கொடுங்க. ஆ, அதுதான் போடுவோம். உரம் இடியாப்பம், தேங்காப்பால், சோளாபூரி, சென்னா மசாலா. பிருந்தா, நீ என்ன வாங்கியிருக்கிறேன்? வெஜ் நூடுல்ஸ். வெஜ் நூடுல்ஸ் அப்புறம் மஷ்ரூம்ஸ். ஓகே, சூப்பர். முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதா?